இந்த முடிவு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பு நிலையிலேருந்து தான் பழைய இது வரைக்கும் நடந்த ஒரு இன்சிடென்ட் வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். பட் அதே முடிவு தப்புன்ற நமக்கு தெரியுது. பட் திருப்பி அந்த அந்த இன்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த அந்த இயல்புலேருந்து அதே ஒரு அதை வந்து நாங்கள் வந்து இப்படி கரெக்ட் பண்ணி நம்ம மெமரியில இருந்துன்னு சொல்லுங்க. இயல்புங்கிறது நம்ம கண்ணுக்கு எட்டாது, அதனால இயல்புல இருந்தெல்லாம் முடிவெடுக்க முடியாது. நம்ம மெமரியை பயன்படுத்தி நம்முடைய சிந்தனை நம்முடைய தாட் வந்து வருது, பிறகு நம்ம வந்து இன்டலெக்ட் வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய இயல்பு அல்லது சித்தம்ங்கிறது எனர்ஜி சப்ளை பண்ணுது. அப்படிதான் அந்த சர்க்கிள் அப்படித்தான் வருது. அந்த சித்தம் வந்து தனியெல்லாம் வந்து ஒன்றும் ஆக்டிவேட் வராது, ஆக்ஷன் வராது. உள்ளுணர்வுங்கிறது வேற, மெமரிக்கு பயிற்சி இருக்கு, ஆனா எனக்கு தெரியாது. எனக்கு நிறைய விஷயங்கள் மறந்து போயிருது. மனசுங்கிறது சூட்சமா தேகத்துல தான் இருக்கிறத விட இந்த ஸ்தூல உடம்புல மனசுன்றதே இல்லை. ஏன்னா சிலவங்களுடைய அனுபவங்கள் வந்து பாடி விட்டு வெளியே வந்துடுறாங்க, வெளியே வந்த பிறகு அவங்களுடைய பாடியே வந்து கம்ப்ளீட்டா இல்லாம போயிருது. எப்போ வந்து படையுடைய பாடிக்குள்ள என்டர் ஆகிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆக்ஷனே ஆரம்பமாகுது. அது வரைக்கும் அதுக்காக அவங்க மைண்ட் இருக்கும், மைண்டுடைய ஃபங்க்ஷன் இருக்கும். சித்தர்கள் எல்லாம் அந்த கூடு விட்டு கூடு போயிருந்தோம் இல்லை சார். நம்ம ஆட்களே நிறைய, இப்போ என் கூட இருக்கிறவங்களே நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு. அனுபவம் உள்ளவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க, படி விட்டு வெளியே வந்துடுறாங்க, உள்ள போயிடுறாங்க, அப்படிலாம் இருக்கிறாங்க. மனசு மட்டும் தனியாக போயிருப்பாங்களா ஐயா? ஆனால் நீங்க போவீங்களான்னு கேட்டுறாங்க. நான்லாம் அப்படி போனதில்லை. இப்போ இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, வெளியே போறது வந்து போயிட்டு ஈஸியா திரும்பினா பரவாயில்ல, சிலவங்க திரும்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க, பாடி சஃபர் ஆகுது. அதனால அவங்க பழையபடி வெளியே போகாம இருக்கிறதுக்கு என்ன உண்டு, அதுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப குறிப்பா சொல்ல போனா, இப்ப உடல்னா நம்மளுக்கு நேரடியா கண்ணுக்கு தெரியுது, அதை பத்தி பேசுறோம், அதுக்குள்ள பார்ட்ஸ் இருக்கு, இதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, ரைட், ஓகே, ஒத்துக்கிறோம். டோட்டலா இப்ப மனசுன்னு நம்ம இவ்வளவு நேரம் பேசிருக்கிறது எல்லாமே கண்ணுக்கு தெரியாம பாடியே கண்ணுக்கு தெரியாத ஒரு மனதனுடைய ஃபங்க்ஷனை பேசிட்டோம், இதெல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா நம்ம வெரிஃபை பண்ணி பாத்துக்கலாம். இதெல்லாம் வெரிஃபை பண்ண முடியாது. இப்ப பாடிக்குள்ள இருந்தாலுமே கூட மனசு வச்சுதான் நம்ம எல்லாம் பண்றோம். அதுக்குதான் நான் ஃபர்ஸ்ட் கேள்வியா கேட்டேன். மைண்ட் என்ன, நம்ம நேரா டைரக்டா போயிட்டோம்னா பிரெயின் தான், பிரெயினுக்குள்ள இருக்கிற நியூரான்ஸ் தான், அங்க மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நியூரான் நியூரான் பிசிக்கல், அது இந்த சூட்சம சரீரத்துல நியூரான் எல்லாம் கிடையாது. அதுக்குதான் சொன்னாங்க ஐயா, நியூரான்ஸ் தான் இருக்கு போதுங்க. அதான் பிரெயினுக்கும் நியூரான், நீங்க வந்து சூட்சம சரீரம் தனியா வெளியே போன பிறகு அங்க நியூரானோ பிரெயினோ சம்பந்தமே கிடையாது. அது வேற, இது வேற. அதுதான் சொன்னாங்க, டோட்டலா மொத்தமும் சூட்சும சரீரம்ன்றது தனி. ஆமா, ஆனா இப்ப நமக்கு எல்லாம் ஒன்னா தான் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ரெண்டு பிரிக்க முடியாத அளவுல சேர்ந்து இருக்கு. அதனால இப்ப நம்ம சேர்த்தே நம்ம எடுத்துக்கிட்டாதான் கரெக்ட். இப்ப பிரிச்சு பார்க்க வேண்டாம், இப்போ ரெண்டும் ஒன்னா தான் இருக்கு. இப்ப ஒன்னா தான் இருக்கு, அதனால இப்ப நம்ம ஒன்னா சேர்த்தே நம்ம பாத்துக்கிட்டா போதும். அவரோட கேள்விகளோட தொடர்ச்சி. இப்ப வந்து மனசனோட பதிவுகள் வந்து இப்போ பிரெயின்ல இருக்கா இல்ல நியூரான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு. அது வந்து பிசிக்கலா பார்க்க வேண்டாம் அப்படின்னா, மனதினுடைய பதிவுகள் அதாவது எண்ணங்களுடைய தொகுப்பு எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்கு பதிவாகா, அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்ல, பிரபஞ்சமே வந்து காஸ்மிக் மைண்ட்னு சொல்றாங்க. காஸ்மிக் மைண்ட்ல உள்ள ஒரு ஃபிராக்ஷன் தான் நம்ம இண்டிவிஜுவல் மைண்ட். இப்ப இதுல வந்து நம்ம இண்டிவிஜுவல் மைண்ட்ல நம்ம வந்து காஸ்மிக் மைண்டுக்கெல்லாம் போக வேண்டியது இல்லை. இண்டிவிஜுவலா பண்றதெல்லாம் இண்டிவிஜுவல் மைண்ட்லேயே தான் பதிவாகுது. இது காஸ்மிக் மைண்டுக்கு பதிவாகணும்னு அவசியம் இல்லை. காஸ்மிக் மைண்டுங்கிறது டோட்டல் மைண்ட், அது அதுல உள்ள ஒரு ஃபிராக்ஷனா தான் இண்டிவிஜுவல் மைண்ட் வருது. இந்த இண்டிவிஜுவல் மைண்ட்ல உள்ளது இண்டிவிஜுவல் மைண்ட்ல தான் பதிவாகும்.
அப்ப வந்து இண்டிவிஜுவல் மைண்டுக்கு வந்து இட்ஸ் எ யூனிக் இண்டிவிஜுவல் மைண்டே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அது எப்பவுமே வந்து தன்னுடைய இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ற வரைக்கும் இண்டிவிஜுவல் மைண்டாவே இருந்துட்டு இருக்கும். அந்த இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவாலிட்டி எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ அது காஸ்மிக் மைண்டோட லிங்க் ஆயிரும். அது வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அது வரைக்கும் மொத்தத்தில் எல்லாமே காஸ்மிக் மைண்டு தான் இருந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் இண்டிவிஜுவாலிட்டியை வச்சுட்டு இவருடைய ரெக்கார்டெல்லாம் அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்குள்ளே தான் இருந்துட்டு இருக்கும். எல்லா ரெக்கார்டிங்கும் இங்கே தான் இருக்கும். அந்த வேறுபாட்டை புரிஞ்சு முடியுமாங்க அப்ப நீங்க சொன்னீங்க இல்ல, இது நம்ம வந்து அனுமானிச்சுக்கலாம். அனுமானிச்சுக்கிட்டு இருப்பதான் சொல்லி நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது இதுகளெல்லாம் வச்சுட்டு இப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமானத்துக்கு வரலாம். அது எந்த வகையிலும் நம்மளுடைய பிராக்டிக்கல் இதுக்கு சால்வ் பண்ணாது. நல்லா இந்த தேவையில்ல நம்ம கற்பனை வளர்த்துட்டு அப்படியே இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஆறாங்கிறது அதான் சூட்சும சரீரத்தினுடைய அம்சம் தான். ஆமாம், அந்த ஒரு அந்த கிரில்லின் கேமராவில் ஒரு சூட்சும சரீரம் தெரியுமா இருக்கலாம். அது தெரியல, நமக்கு ஐடியா இல்லை. சொல்றாங்களா?